அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله Every time when I'm awake All things that I see I know it's hard to believe But it's from the Almighty When the leaves fall from the tree Every plant that grows on land When the waves flow in the sea It's by His command Subhanallah Wala alihi wa sahbihi wa barik wa sallim alayhi wa sallam وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا وقال نبينا صلى الله عليه وسلم صلاة معراج المؤمنين எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் ஒருவனுக்கே உதித்தார்கள். சாந்தியும் சமாதானமும் ஹஜரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவரின் நடைச்சூடுகளை வலுவாது நிறுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாமியின் தபாத்தாபியின் இரணேசன் செல்வர்கள் குறிப்பாக எங்கள் குடிமிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் எங்கள் நீங்கள் மட்டுமாக அல்லாஹ்வுத்தால தொடர்ந்து மூன்று மாதங்களில் மூன்று சிறப்பான இரவுகளை எல்லாம் அமைத்திருக்கிறார். முதல் மாதமாக விடைபெறக்கூடிய ரஜபுடைய மாதம், அந்த மாதத்தில் அல்லாஹ்வுத்தால தன்னுடைய அடியார் அருமையாயின் சல்லல்லாஹு இஸ்ராயல் என்று சொல்லக்கூடிய விண்வெளி பயணத்தை எல்லாம் வழங்கி பல்வேறு விதமான சிறப்புகளையும் பல்வேறு விதமான காட்சிகளையும் அல்லாஹ்வுக்கு காட்டி ஒரு மிகப்பெரிய சிறப்பு மிக்க ஒரு பயணமாக அல்லாஹ் அருமையாயின் சல்லல்லாஹு அமைந்து கொடுக்கிறார். இந்த மேலாண்மை என்பது ஏற்பட பல்வேறு காரணங்களை அறிஞர் பெருமக்கள் நமக்கு வழங்குகிறார். ஏன் மேலாண்மை ஏற்பட்டது, மேலாண்மை ஏற்படக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு காரணங்களை நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லிக் கொடுப்பார். அந்த வரிசையை முதலாவதாக கவலை நீக்கத்திற்காக வேண்டி மேராஜ் பயணம் ஏற்பட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 52வது வயதிலே தன்னுடைய இல்லத்திலேயும் இஸ்லாத்திலேயும் உறுதுணையாக இருந்து தன்னுடைய பொறுப்பு உயர் அத்தனையும் தியானம் செய்த அன்னை அண்ணாவுடைய இறப்பு மிகப்பெரிய கவலைக்குரியதாக அருமை நான் செல்லாசுக்கு இருந்தது. அதே போன்று வெளியில ஊருடைய எல்லா நிலைகளிலேயும் அருமை நான் செல்லாதேசத்திற்கு உறுதுணையாக விளங்கிய அபூ தாலிப் அருமை நான் செல்லாசனுடைய சிறீதத்தை அபூ தாலிபுடைய இறப்பு பெருமானாருக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்தது.
எனவே இந்த இரண்டு கவலையை போற்றுவதற்காக வேண்டி அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே யாருக்கும் தகுதி இல்லை. அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தகுதி. எனவே தன்னுடைய ஹபீபுடைய கவலை நீக்குவதற்காக வேண்டி மேலாண் என்று சொல்லக்கூடிய பயணத்தை அல்லாஹ் வழங்கினார். இரண்டாவது காரணமாக நபிக்கும் நம்பியா நபிமார்களுக்கெல்லாம் தலைமை நபியாக அல்லாஹ் அவர்களை ஆற்றுவதற்காக வேண்டி ஆனவே அருமாவிலே நபிமாருடைய உயிர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அல்லாஹு தஆலா ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். நம்பி ஈன பொருளாதாரத்தை நான் தயார் செய்ய ஒரு பொருளை தயார் செய்ய என்று சொன்னால் அந்த பொருளை
அதை பார்த்தாமல் வியாபாரம் செய்தால் அது வியாபாரம் அல்ல. எனவே அந்த பொருளுடைய தன்மையை பார்ப்பதற்காக, தரத்தை விளங்குவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மேராஜ் காலத்தில் சென்று அங்கே ஒரு மூமினுடைய அமலுக்கு ஏற்ற கூலி அல்லாஹ் அங்கே காட்டுகிறார். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், மன் கான லா இலாஹ இல்லல்லாஹ், யார் ஒரு மனிதன், அதாவது லவ் கால இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், யார் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறார், ஒரு இறப்பு ஏற்படுகிறது அல்லது ஒரு மரணம் ஏற்படுகிறது அல்லது ஒரு துக்கமான செய்தியை கேட்கிறார் அல்லது ஏதாவது தன்னுடைய குடும்பங்களில் ஏதாவது இழப்புகள் ஏற்படுகிறது, இப்படி எல்லாவற்றுக்கும் இன்னா இல்லாய் ராஜி சொன்னால் சொல்கிறார்கள், பனந்தா உலகு பைத்தப்பில் ஜன்னா, அவருக்காகவே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறார். மரணம் ஏற்பட்ட உடனேயே அவர் இன்னாடி சொன்னால் அங்கே சொர்க்கத்திலே ஒரு மாளிகை, என்னுடைய பொருளாதாரம் எதிர்பாராம அடித்து விடுகிறது, இன்னாடி சொல்கிறார் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. ஒரு விளக்கு அணிந்தவர்கள் சொல்கிறார் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. பெருமான சொல்லி காட்டுகிறார். இரண்டாவது வாங்க, ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னால் குள்ளு வந்த ஆணை பத்து தடவை சொன்னால் அவருக்காக வேண்டி ஒரு மாளிகை சொர்க்கத்திலே கட்டப்படுகிறது என்பதை பெருமான சொல்லி காட்டுகிறார். மூன்றாவது, மண் சத்த புருஷத்தம் என சக்தி, தொழிலே வரிசையை நிற்கிறோம், அந்த வரிசையில் இடைவெளி ஏற்படுகிறது, அந்த இடைவெளியை அடைப்பதற்காக வேண்டி ஒருவர் வந்து நிற்கிறார் சொன்னால் அவருக்கும் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. இன்னைக்கு பார்க்கிறோம் சப்பு முக்கா சப்பு போயிருக்கும், பின்னால வந்து நிற்பார் கால் சப்பு இடைவெளி இருக்கும், தொழில் அப்படி பூர்த்தியாகாமல் முதல் சப் பூர்த்தியாகாமல் இருக்கும், அந்த முதல் செப்பிலே சேர்ந்தவர்களுக்கு சோம்பேறித்தனம் பட்டு கொண்டு இரண்டாவது செப்பிலே நிற்பார். விசலாசன் சொல்கிறார்கள், அந்த இடைவெளியை நீங்கள் பூர்த்தி செய்தால் உங்களுக்காக வேண்டி சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. ஒரு வீடு கட்டுவதற்கு எவ்வளவு சிரமம், அது இன்றைய காலத்தில் எவ்வளவு சிரமப்படப்படுகிறது, ஆனால் ஒரு ஒத்தை வார்த்தைக்காக வேண்டி சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. பெருமானா சொல்லி காட்டுகிறார். அடுத்து பெருமானா சொன்னார்கள், மண் பனா பைத்தன் இல்லாகி மனந்தாவும் அல்லாவுக்கான ஒருவர் மஸ்ஜிதை கட்டினால் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. பெருமானா சொல்லி காட்டுகிறார். அடுத்தும் பெருமானா பேசுகிறார்கள், மண் தரக்கல் மிரான போவ முகிக்கும், வாதாடுவதற்கு இவருடைய எல்லா விதமான ஆற்றலும் இருக்கிறது. ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சு, வாதாடித்தான் ஜெயிக்கணும், வாதாடக்கூடிய எல்லா ஆற்றலும் இருக்கிறது. ஒரு சந்தேகம் வந்துச்சு, இவற்றை பேசுவதற்குரிய ஆற்றல் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது, இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்தால் பனல்லாஹ் பைத்தில் ஜன்னா என்று பெருமானா சொன்னார்கள், அவருக்கும் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுது. இல்லைல்ல, அந்த மாளிகை தேவையில்லை, நான் வாதாடினை பேசி அவரை தோற்கடிக்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு மாளிகை இருக்கிறது. பெருமானாசன் சொன்னார்கள், மண் தரக்கல் கீதுபா, பொய் பேசுவதை விட்டுவிட்டால் பனல்லாவுடன் பைத்தில் ஜன்னா பெருமானா சொன்னார்கள், சொர்க்கத்திலே அவருக்கு மாளிகை கட்டப்படுது. எனவே இந்த எல்லாவற்றையும் பார்த்து ஒரு வியாபாரம் செய்வதற்காக வேண்டி வியாபாரியாக பெருமானார் செல்லலாச்சார்கள் அழைக்கப்பட்டார்கள். சென்று விட்டு வந்து இந்த சமுதாயத்திற்கு அமலுடைய ஆர்வத்தை நபிசல்லாசன் ஏற்படுத்தினார். மேலாட்சிக்கு முன்னால் கல்வி, மேலாட்சிக்கு பின்னால் அமல். மேலாட்சிக்கு முன்னால் கல்வி சார்ந்த ஞானங்களை இருவரை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள், மேலாட்சிக்கு பின்னால் அமலுடைய கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள், அமலை பற்றிய ஆர்வத்தை ஏற்படுத்தினார். ஐந்தாவது காரணமாக, எல்லா படைப்பினங்களுக்கும் நபியாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு நபி, கடல்வாழ் இனங்களுக்கு நபி, தரைவாழ் இனங்களுக்கு நபி, ஜின்களுக்கு நபி, இதை போன்று மலக்குகளுக்கும் நூறான் என்று சொல்லக்கூடிய நூறால் படைக்கப்பட்ட மலக்கு மலருக்கும் நபியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் விண்ணுலக யாத்திரை பெருமானாருக்கு வழங்கினார். அங்கே வானிலை அழைத்து
எல்லா மணக்குமாரர்களையும் வெண்ணில் கொடுத்து சொல்லி எல்லா மணக்குமாரும் நபியாரை வரவேற்று நபியாக இருந்து கொள்வதற்காக வேண்டிய விண்ணுல யாத்திரை அல்லாஹ் ஏற்படுத்தினார். எனவே நான் அவர்கள் வருகையின் காரணமாக எவ்வளவு சிறப்புகள் பெற்றார்கள் மணக்குமார்கள். ஜிப்ரீல் அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்றைக்கு நரகம் படைக்கப்பட்டதோ அன்று முதல் ஜிப்ரீல் அவர்கள் சிரிப்பதே கிடையாது. என்றைக்கு வகி கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை பெற்று அந்த வகையை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை பெற்ற பின்னால் அல்லாஹ் என்னை பற்றி மத்தாயின் தம்மாமி நம்பிக்கைக்குரிய ஒரு தூதுவர் என்று சொல்லக்கூடிய பெயரை அல்லாஹ் எனக்கு நபிகளாரன் மூலமாக வழங்கப்பட்டதற்கு பின்னால் சிரித்தேன். ஆக இனிமேல் நமக்கு வேதனை என்பது கிடையாது. எனவே நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லக்கூடிய வாசகம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிவிட்டு வருவதை கூட எந்த விதமான கூடுதல் குறைச்சல் இல்லாமல் அல்லாஹ் சொன்னதை அப்படியே கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை பெருமான் ஆசைப்பட்டார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஜிப்ரீல் பெற்றார். எனவே எல்லாவற்றுக்கும் நபி பெருமானார் தேவைகள் கூட அதை பார்த்து கேட்கப்படும் கசந்த மலர்களிலிருந்து தேனை கொண்டு வருகிறார். ஆனால் அந்த தேன் இனிக்கிறது, காரணம் என்ன கேட்கின்ற பொழுது நான் கசப்பான மலர்களிலிருந்து தேனை கொண்டு வந்தாலும் வரக்கூடிய வழியிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சலவாத்துக்களை சொல்லிக்கொண்டே வருவதன் காரணமாக எனக்கு அந்த தேனுக்கள் இனிப்பா அந்த தேன் இனிப்பாக இருக்கிறது என்று சொல்லிக்காட்டு. அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய ஷானு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லத்துக்கு எவ்வளவு சிறப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள், வானங்களையும் பூமியையும் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அபு குபைஸ் மலையின் மீது ஏறி அல்லாஹ் நிற்க சொல்லி அவருக்கு மலக்குத்து சமாவாத் வல்லா வானங்களினுடைய பூமியினுடைய நிலைகளை எல்லாம் காட்டினார். ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாமலே அல்லாஹ் வழங்கினான், மேராஜ் அல்லாஹ் வழங்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூன்று துஆக்களை எல்லாவற்றிலும் வேண்டி பெற்றார்கள். ரப்பே ஃபக்கிலி ஹத்தியை என்னுடைய பாவங்களை ரப்பே நீ மன்னி என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார். ரப்பி ஜாலினி மரத்தின் ஜன்னத்தில் நாளில் சொன்னார்கள். சொர்க்கத்துக்கு நான் மாறித்தாக என்னை ஆக்கி சொன்னார்கள். மூன்றாவதாக ரப்பி ரப்பி அப்படிப்பட்ட ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காமலே அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையிலே நான் கேவலப்படுத்த மாட்டேன் என்பதை அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். இப்ராஹிமுக்கு மட்டும் அல்லாஹ் இங்கே அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த உம்மத்தை முகமதியாவுக்கே அல்லாஹ் வழங்கினார், உங்களை கொண்டு ஈமான் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையின்படி நடந்தவர்களுக்கு நான் கேவலத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறான். அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மேராஜ் என்பது இந்த உலகத்தினுடைய உம்மத்தே முகமதியா விஞ்ஞானத்திலே உச்சரட்டத்தை எட்டும் என்பது அல்லாவுக்கு தெரியும். இந்த காலத்தினுடைய நிலைகளுக்கு ஏற்றவாறு மேலாண்மை அல்லாஹ் வழங்கி விஞ்ஞானம் எந்த அளவுக்கு விரிவடைகிறதோ அந்த அளவுக்கு மேலாண்மையுடைய செய்திகள் உண்மையாகும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் மேலாண்மை அல்லாஹ் வழங்குகிறார். அடுத்தபடியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை சுரையா அவர்கள் மிஸ்ர் நாட்டு பெண்களிடத்திலே காட்டியதை போன்ற அல்லாஹ் பெருமானாருடைய அழகை வானவர்களுக்கு
இறைவனை காண்பதற்காக வேண்டி மேராஜ் என்று சொல்லக்கூடிய பயணத்தை அல்லாஹ் வழங்கியிருந்தான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக்தியை விளக்க வேண்டும் என்பதற்காக, பெருமானாருடைய ஆற்றல் எந்த அளவுக்கு நாம் வழங்கியிருக்கிறோம், அவருடைய ஆற்றல் என்ன என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மேராஜுடைய பயணத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், சிதரத்துல் முன்தஹா ஓடி என்னுடைய வருகை நிறைவேற்ற முடியாது. சிதரத்துல் முன்தஹாவுக்கு மேலே நான் வர முடியாது, என்னுடைய சக்தி அவ்வளவுதான். ஆனால் பெருமானாருடைய சக்தி சிதரத்துல் முன்தஹாவிலே தான் ஆரம்பமாகிறது. பெருமானாருடைய சக்தி சிதரத்துல் முன்தஹாவிலே ஆரம்பித்து அரசு குருசிப்படி எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஆட்களை பெருமானார் பெற்றிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆட்கள் மிக உயர்வானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடலை எல்லாம் மாற்றி விஞ்ஞான ரீதியாக சிந்தித்தாலும் கூட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத அமைப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரம் இருக்கிறது சாதாரண கரம் அல்ல, அவருடைய கரம் பட்டு விட்டால் இஸ்லாம் ஆவது உறுதியாக, அவனுடைய கரம் பட்டு விட்டால் அவனுடைய மனித உடம்பிலே ஏற்பட்ட கோளாறுகள் சரியாகிவிடும், உறுப்புகள் பலவரை இருந்தாலும் கூட அந்த உறுப்புகள் நிறுத்தியாகும். எத்தனையோ சகாபாக்கள் மக்கள் போர்க்களத்தில் கண்கள் வெளியே அமர்ந்த அந்த கண்களை அடையாளத்தில் வைத்ததனுடைய முபாரக்கான உயிர்களை வந்து தரவினார்கள், சரியாக விட்டது, எந்த விதமான ஆப்ரேஷன் கிடையாது. எனவே பிரமாணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்தியை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த மேராஜை அல்லாஹ் கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் சுலைமான் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தை கேட்டார்கள், ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்ஃபஅனி யஅனி மின் பஅதி என்று சொன்னார்கள், எனக்கு ஒரு ஆட்சியை கொடு. எப்படிப்பட்ட ஆட்சி? அந்த ஆட்சிக்கு பின்னால் உலகத்தில் யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் இடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த ஆட்சியை கொடுத்தார். அத்தனை படைப்பினர்களுடைய பாசையும் சுலைமானுக்கு தெரியும், காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தார், ஜின்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தார், கண்களுக்கு எட்டிய தூரம் ஆட்சி எல்லாம் கொடுத்திருந்தார், உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி எல்லாம் கொடுத்திருந்தான். அந்த சுலைமான் அவருக்கு உலகத்தை ஆளக்கூடிய ஆட்சியை தான் கொடுத்தோம், என்னுடைய ஹபீபுக்கு நான் விண்ணை ஆளக்கூடிய ஆட்சியை கொடுத்தேன் என்பதற்காக எல்லாம் மேலாக்கிறது. அவர்களை விட ஒரு படி அதிகமாக இருக்க வேண்டும், சுலைமானை விட ஒரு படி அதிகமான சக்தி பெருமானருக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுலைமானே உலக ஆட்சி அவருக்கு கொடுத்தோம். இந்த உலகத்தினுடைய ஆட்சி மட்டுமல்ல, விண்ணுடைய விண்ணோய் ஆட்சியை நாம் வழங்கினோம் என்பதாக சொல்லி மேராஜுக்கு அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். இறுதியாக ஒரு மூமினுக்கு இறுதியாக வழங்கப்படக்கூடிய நாளை மறுமையிலே வழங்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்னென்னு சொன்னால் நிக்காவுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சந்திப்பு தான். ஒரு மூமின் அவன் விரும்பக்கூடிய பாக்கியங்களே உச்சகட்டமான உயர்வான பாக்கியம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சந்திப்பை தான். ரமலானிலே 30 நாட்கள் நோன்பு வைத்து தாகித்து இருந்தவர்கள் அவருக்கு கூலி வழங்கப்படக்கூடிய அந்த நாளையிலே அவர்களுக்கு சொர்க்கத்தையே கொண்டு வந்து நிறுத்தினாலும் கூட உள்ளே நுழைவதற்கு மறுத்துவிடுவார்கள். சொர்க்கத்திற்கு முதலே அழைத்துச் செல்வதற்கு அழைக்கப்படுவார்கள், செல்ல மாட்டார்கள். மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே போய் சொன்ன சொல்வார்கள், அப்படியா சொர்க்கத்தை கொண்டு போய் அவர்களுக்கு முன்னால் நிறுத்துங்கள், அவர்கள் உள்ளே நுழைவதற்கு அனுமதித்தால் சொர்க்கத்தை கொண்டு போய் நீங்கள் அவர்களுக்கு முன்னால் நிறுத்துங்கள், உள்ளே செல்வார்கள். சொர்க்கத்தை கொண்டு போய் முன்னே நிறுத்தினாலும் கூட அப்பையும் உள்ளே செல்ல மறுக்கிறார்கள். எதை கேட்கிறார்கள், என்ன தேவை அவர்களுக்கு என்று சொன்னது, யாரெல்லாம் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசிக்கிறார்கள், உன்னை எதாவது அவர்கள் தேடுகிறார்கள் வேண்டுகிறார்கள் என்பதாக மலக்கும் அவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிக்கா அல்லாஹ்வுடைய சந்திப்பு ஒரு மூமினுக்கு கிடைக்கப்படக்கூடிய பாக்கியம். நாளை மறுமையிலே அந்த பாக்கியத்தை பெருமானருக்கு அல்லாஹ் ஆளாக்கிறார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலேயே அல்லாஹ் வழங்கினான். எனவே அப்படிப்பட்ட மேராஜை வழங்க
எல்லா விதமான காட்சிகளையும் கண்டு நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் உரிய கூலி என்ன என்பதை பெருமானருக்கு அறிவித்து கொடுத்து அதற்கு பின்னால் இந்த சமுதாயத்துக்கு நபிசல்லாஸ்வர்கள் பட்டியிட்டு சொன்னார்கள். சொன்னது மட்டுமல்ல, என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயம் நான் கண்ட இன்பத்தை யார் பெற்ற இன்பம் பையனும் பெற்ற என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே எனக்கு மட்டும் நேராக அல்ல, என்னுடைய சமுதாயம் அத்தனைக்கும் மேராஜி கிடைக்க வேண்டும் என்பதற்கானத்தான் நபிசல்லாஸ்வர் ஒட்டை விளைய சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மேராஜு மகிழி. மூமினுக்கு மேராஜ் எது என்று சொன்னால் தொழுகை என்பதை பெருமானம் சொல்வார். எனவே இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இருக்கிறது, மூமினுக்கு சந்தோஷம் இருக்கிறது. மூமினுக்கு மட்டுமல்ல, மூமின் இந்த உலகத்தை விட்டு விடைவிட்டு செல்லக்கூடிய நேரத்தில், மனிதனுடைய உடம்பிலிருந்து ரூம் வெளியாகக்கூடிய நேரத்தில், ரூம் வெளியான பின்னல் மலக்குமார்கள் கிராமம் காத்தினில் நம்மை விட்டு விடைவிட்டு செல்லக்கூடிய நேரத்திலே அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லி வார்த்தையோடு முடித்துக் கொள்வதல்ல, ஜஸாக்கல்லாஹ், உங்கள் மீது அல்லாஹ் நற்கூலி வழங்குவார்கள், எங்களை எத்தனை நல்ல இடத்துக்கு நீங்கள் அழைத்துச் சென்றீர்கள், தொழக்கூடிய மஸ்ஜிதுக்கு அழைத்துச் சென்றீர்கள், பயன் நடக்கக்கூடிய உபயச மனைகளுக்கு அழைத்துச் சென்றீர்கள், திக்ரிகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு அழைத்துச் சென்றீர்கள், இப்படி பல்வேறு விதமான நன்மையுடைய கேந்திரங்களுக்கு எங்களை அழைத்துச் சென்ற உங்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பானால் என்று நற்செய்தியோடு சுபச்செய்தியோடு இந்த உலகத்தை விட்டு அவர்கள் செல்கிறார்கள் என்பதை நமக்கு ஹதீஸ் மூலம் பார்த்தோம். எனவே அப்படிப்பட்ட நாளை ரஜப் 27 சனிக்கிழமை இரவு மேராஜோடு இரவாக இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்காக வேண்டி வாங்கி வந்த அந்த தொழுகை இந்த மேராஜ் நமக்கு பாடமாக போதிக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே 5 நேர தொழுகையை விடாமல் தொழுதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சிறப்புகளை எல்லாம் பெற்றார்களோ, எந்த சிறப்புகளை எல்லாம் நம்முடைய சமுதாயம் பெற வேண்டும் என்று ஆசித்தார்களோ, அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ்.